பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். மாலினி 22 பாளையங்கோட்டை, இதுதான் எங்கள் படத்துடைய தலைப்பு. இது மலையாளத்தில் 22 ஃபீமேல் கோட்டையம்னு மிக பேசப்பட்ட வெற்றிகரமாக ஓடிய ஒரு திரைப்படத்தோட கருவை நாங்கள் எடுத்து, தமிழ் தெலுங்கு இந்த ரெண்டு மொழிக்கும் தேவைப்பட்ட கல்ச்சர் சேஞ்சஸோட இதை நாங்கள் கொண்டு வரோம். இந்த படத்தை பார்க்கும்போது, இன்னைக்கு நம்ம காலையில் எழுந்து ஒரு பேப்பரை திறந்தா, நியூஸை போட்டால், ஒரு முக்கியமான பிரச்சனை தினைக்கும் நம்ம பார்க்குறோம். அந்த பிரச்சனைக்கு வயசு வித்தியாசம் கிடையாது, ஜாதி மதம் கிடையாது. அந்த பிரச்சனையை தான் நாங்கள் இதில், ஒரு பெண்ணாக எனக்கும் வந்து அந்த செய்தியை படிக்கும்போது பார்க்கும்போது ஒரு சின்ன கோபம் ஏற்படும். சின்ன கோபங்கிறத விட பெரிய கோபம் ஏற்படும். அதுக்கு என்னுடைய ஒரு உணர்வை இதில் பதிவு செய்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பலத்தோடு நான் வந்து ஒரு 19 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் நான் திரைப்படத்தை இயக்க வந்திருக்கேன். இந்த படத்தை பார்க்கும்போது இது வந்து எல்லா மொழிக்கும் போகணுன்னு எனக்கு ஒரு ஆசை தோணுச்சு. இப்போதைக்கு என்னால் தமிழ் தெலுங்கு தான் முடியும். அதனால் இதில் வந்து ரெண்டு மொழிக்கும் பரிச்சயப்பட்ட நித்யா மேனன் அவர்கள் முக்கியமான பாத்திரத்தில் நடிக்கிறாங்க. திருமதி ஜெயபாரதி அவங்களுக்கு வந்து ஒரு அறிமுகம் தேவையில்லை. அவங்க திரு சத்தார், இந்த ரெண்டு மகா நடிகர்களுக்கும் மகனாக பிறந்த கிரிஷ் சத்தார் அவர்களை நாங்கள் தமிழுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதில் ரொம்ப பெருமைப்படுறோம். அடுத்து கோவை சரளா அவர்கள் இருக்காங்க. வித்யு ராமன், வித்யுலாம் வந்து என் பொண்ணு மாதிரி, சின்ன குழந்தையிலேருந்து எனக்கு தெரியும். இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நடுவில் நான் வந்து சப்ஜெக்ட் விட்டு போகிறேன், ஸ்ரீ விஷ்ணு அப்படின்னு சின்ன குழந்தையாக இருந்து எனக்கு இன்னைக்கு உதவியாளர்களில் ஒருத்தராக வேலை செய்கிறாங்க. அடுத்தது திரு சுரேஷ் பாலாஜி அவர்களுடைய மகள் சித்தாரா சுரேஷ், அந்த குழந்தை சின்ன குழந்தையாக இருந்து இன்றைக்கி என்னோடய ப்ரொடக்ஷனில் அவங்க வேலை செய்கிறாங்க. அடுத்து வித்யு, அவங்களும் எனக்கு சின்ன குழந்தையிலேருந்து தெரியும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து கிரிஷ் சத்தார், இவரை வந்து எனக்கு உன்னி கிருஷ்ணன்னு தெரியும், குட்டி பையனாக எனக்கு தெரியும். இந்த பையன் இன்னைக்கு என்னோட படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய என்னுடைய குழந்தைங்கள்லாம் இந்த படத்தில் என் கூட வேலை செய்கிறாங்கும்போது எனக்கு அது ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அடுத்தது மறுபடியும் படத்துக்கு வருவோம். நான் வந்து திரு கோட்டா ஸ்ரீனிவாசராவ் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு விசிறி. நான் ஒரு சினிமா இயக்குனேன், அதில் வந்து கோட்டா சார் இல்லாமல் நான் அந்த படத்தை இயக்க மாட்டேங்கிற ஒரு விரதத்தோடு இருந்தேன். அந்த ஆசை எனக்கு நிறைவேறிச்சு. எனக்கு வந்து ஒரு ரங்காராவ் கூட நடித்த இயக்குன ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்குது. ஏன்னா அவர் கூட நடிக்கலைங்கிறது எனக்கு மிகப்பெரிய துக்கம். அந்த சந்தோஷம் எனக்கு வந்து திரு கோட்டா அவர்களோட பணி செய்யும்போது கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இதில் முக்கியமாக இதுக்காக ஹைதராபாத்லேருந்து நரேஷ் அவர்கள் வந்திருக்காங்க. எங்கள் எல்லாருக்கும், பெண் இயக்குநர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருமையும் முன்னோடியாகவும் இருக்கக்கூடிய திருமதி விஜய நிர்மலா கிருஷ்ணா அவர்களுடைய மகன் அவங்க. அந்த அம்மா வந்து ஒரு பெரிய ஒரு மகா நடிகரை நமக்கு கொடுத்துருக்காங்க. அவர் வந்து தமிழ் தெலுங்கு ரெண்டு மொழியிலையும் நடிக்கிறாங்க இந்த படத்தில். இந்த மாதிரி ஒரு பெரிய பலத்தோட என்னுடைய ஒளிப்பதிவாளர் திரு மனோஜ் பிள்ளை, என்னுடைய எடிட்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், என்னோடய ஃபோட்டோகிராஃபர், என்னுடைய திரு நா முத்துக்குமார் அவர்கள் பாடல்கள் எழுதுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பலத்தோடு நான் திரும்பி வரேன். நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு இதுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு சோஷியல் சர்வீஸ்ன்னு நீங்கள் திருப்திப்படுவீங்க இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம். இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்குது, அதே அவரால் நிறைவேற்ற முடியாது, இருந்தாலும் உங்கள் முன்னாடி சொல்லிக்கிறேன். பாட்டு பாடணும், ஒரு ஆல்பம் ஒன்று ரெடி பண்ணிங்கன்னா அதிகம் அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்துருங்க. என்னுடைய எல்லா ஆசையை நிறைவேற்றி கொடுக்குற திரு ராஜ்குமார் அவர்கள், இந்த படத்தோட தயாரிப்பாளர், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.